என்னிடமான சூரியகுல்லா சோழமுத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் முடிகொண்ட சோழன் முத்திரையர் அவர்களின் வரலாற்றை பற்றித்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க உறவுகளே, காணொலிக்குள் போகலாம். ஜெயகொண்ட சோழபுரம் கல்வெட்டில் ராஜராஜ 7 ஆட்சி ஆண்டில் கிபி 145 ஆண்டு கைரூர் கலியாண முடிகொண்ட சோழ முத்திரையர் காணப்படுகிறார். இந்த சோழபுரத்தை கரைகாற்றான் மென்மலையான ஜெயகொண்ட சோழபுரம் என்று கூறுகின்றது. இம்முத்திரையர் முடிகொண்ட முத்திரையர் ஆட்சி தலைவராக இருந்தார். இவனின் மகன்கள் கலியூர் கைரூர் மற்றும் கலியூன் வாணியன் ஆகியோர் ஆவார். இவர் இருவரும் ஏதோ போரில் இறந்ததாக தெரிய வருகிறது. இறந்த இவர்களின் ஆன்மா சாந்தியடைய இக்கோவிலில் திருநந்தா விளக்கு ஒன்று வைத்து அதன் பராமரிப்புக்காக 32 பசுக்களை கொடையாக கொடுத்துள்ளார். சோழர் காலத்து ஆட்சியில் இருந்த முத்திரையர்கள் அரசை இழந்து ஆட்சி அதிகாரிகளாக மாறியிருக்கின்றனர். இவ்வாறு ஆட்சியில் இருந்து முத்திரையர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் தங்களுடைய மன்னர்களின் பெயரை சேர்த்து கொண்டனர். குறிப்பாக விக்ரம சோழன் முத்திரையர், விஜயாலய முத்திரையன், பராந்தக முத்திரையன், சோழ முத்திரையர் என்ற பெயரில் ஆட்சி தலைவராக இருந்திருக்கின்றனர். மேலும் இது போன்ற தகவல்கள் மற்றும் நமது மன்னர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள நமது ஏவி வளர்ந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி உறவுகளை, தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஏவி வளர்ந்தியா யூடியூப் சேனலோடு. அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி உறவுகளை.